வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் இந்திய விடவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதியை பார்க்கலாம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் இதற்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று குறைஞ்சபட்சம் பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்க வேண்டும் அதிகபட்சமாக எஸ்சி பிரிவினர் முப்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஊதிய விகிதம் வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் தராங்க இந்த பதவியின் வந்து செவிலி சொல்லி சொல்லுவாங்க இது வந்து பெண்கள் தனி சிறையில் ஒரு பெண் செவிலி உதவியாளர் பணியிடங்கும் காலியாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருப்பமும் தகுதியும் ஊடவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கீழ்க்காணும் ஆவணங்களின் நகலுடன் இத்துடன் இணைத்துள்ள விண்ணப்ப படிவத்தனையும் சேர்த்து பூர்த்தி செய்து எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க விண்ணப்பத்துடன் அனுப்ப வேண்டிய ஆவண நகல்கள் என்னென்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடும்ப அட்டை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று கல்வி சான்றுகள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆதார் அட்டை முன் அனுபவ சான்று கேட்டிருக்காங்க விண்ணப்ப படிவம் வந்து பாத்தீங்கன்னா அனுப்ப வேண்டிய முகவரி சிறை கண்காணிப்பாளர் பெண்கள் தனிச்சிறை புழல் சென்னை அறுபத்தி ஆறு இத்தகவலை வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆர் சீதாலட்சுமி ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த பணியிடம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் எடுக்கிறாங்க இருந்தாலும் இந்த பணியிடம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்க நண்பர்கள் யாருனா ரிலேஷன் யார் வேணாலும் இருக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் நர்சிங் முடிச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோ தான் அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும்